को सुपर बंट दम्बे ये नाला मुड़ी जाए तो मुप्पे बीस ये क्या है आओ आओ रे स्टुपिड इडियट तिन्नला वरादे मरगजे तपलक वाड़ा कुड़ அக்கறமோ அவமானம் அசிங்கம் காலங்காத்தல அழகா உட்கார்ந்துகிட்டு எந்த கட்டையில பாடணும் உருட்டு கட்டையில உருட்டு கட்டையில பாடி கூட அவ திரும்பியே பார்க்கலே மயிலே போம்போது ஸ்லைட்டான ஒரு லுக் விட்டா அது என்ன ஏண்டா இந்த லட்சணத்துல காலையில 4 மணிக்கு நெளிப்பி அந்த குளிர்ல குளிக்க வச்சியாடா அப்படியாவது நீ குளிக்கலையான்னு பார்க்கலாம் தான் எங்க பாதியா நனைஞ்சது பாதிதானா இரு மீதிய குடிய வச்சு ஊத்துறேன் என்ன மேலே வந்து சொல்றானுங்க தனசேகர் வணக்கம் என்னப்பா குரு இதெல்லாம் என்ன வேஷம் வேஷம் இல்ல மாமா வேண்டுதல் வேண்டுதலா வாட் யூ மீன் ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கா இல்லையா ஆமா அதோட ரிசல்ட் வர வரைக்கும் இந்த புண்ணிய ஸ்தலத்துல தங்கி காலங்கார்த்தால எந்த சாத்துல குடிச்சு கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடுறேன்னு வேண்டிருக்கேன் உன் வேண்டுதலா இருக்கட்டும்ப்பா உங்க அம்மா இருக்காளே அதான் என் சிஸ்டர் தினமும் வேர் இஸ் மை சன் கேட்டு என்னைய பியவே தொலைச்சி எடுக்கறா மம்மி நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணும் ஏ ரிசல்ட் தெரிஞ்ச மறுநாள் நான் இருப்பேன் ஓகே ஆமா குரு செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா நோ அங்கிள் ஐ காட் இட் இட்ஸ் ஆல் ரைட் கையில இருக்கும் சேஃப்டிக்கு ஒரு 10000 ரூபாய் பணம் வெச்சுக்க சமான அட்வர்டைஸ் थैंक यू अंकल ஓகே தென் ஐ வில் மேக் எ மூவ் பை மாமோய் முதல்ல நான் பேசுறத கேட்டு அப்புறமா கத்து சும்மா வளவளன்னு கத்திட்டு இருக்காத டேய் உன்கிட்ட என்ன கத்தாம கொஞ்சம் சொல்றேன் அப்பத்துக்கு அப்புறம் 100 கூட 500 கூட வாங்கிட்டு போறேன் ஏதோ தங்கச்சி வயித்துல பிறந்துட்டேன் என் பொண்ணுக்கு முற மாப்பிளை ஆச்சுன பார்த்தா ரொம்ப அகிரிய மாமோய் இன்னைக்கு அவவ ஊர்ல ஏகப்பட்ட பணத்தை வரதட்சணையா கொடுத்து மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு 5 பைசா செலவு இல்லாம அழகான மாப்ள நான் கிடைச்சிருக்கேன் நீ அல்பத்தனமா 50-100 கலாம் கணக்கு பார்த்தா இப்படி டேய் நீ எல்லாம் மைசூர் மகாராஜாவுக்கு மாப்ளையா போக வேண்டியவடா ஏதே தெரியாம இங்க வந்து முற மாப்ளையா வாச்சிட்ட இது பார் மாமோய் நான் கேக்குற 500 ரூபாய் குடிக்கிறதுக்கோ சீட் ஆடுறதுக்கோ இல்ல நான் மந்திரம் பண்றவன் மனசு கை எல்லாம் சுத்தமா இருந்தா தான் அம்மன் அருள் கிடைக்கும் கிடைச்சாப்ல தான் நான் ஓசில பணம் கேக்கல மாமா இந்த 500 ரூபாய் கொடுத்தினாக்கா பக்கத்து ஊர் ஜமீன்தாருக்கு மந்திரம் செய்ய வேண்டியிருக்கு செஞ்சா 1000 ரூபாய் பணம் கிடைக்கும் அதுல உனக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய் நான் சம்பாதிப்பேன் டேய் இதுதான் கடைசி தரம் அப்புறம் வந்து 100 கூட 500 கூட கேட்ட அடிச்சு 10 போட்டு படுக்க வச்சிரேன் சரி மாமா தேவி உன் கையில பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லோட்டா பால் கொடு பால் இல்ல ஒரு மோராது கொடு மோர் ஒரே இல்ல தேவி ரொம்ப நாள் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு ஆசை யார் இந்த சப்ப? ஏய்! யாரா நீங்களா? யார் அந்த ராஸ்கல்? வில்லன் தான். என்னடா இந்த கதையில வில்லனே இல்லன்னு பார்த்தேன். ஃபார்முலா பிரகாரம் வந்தாச்சு. சப்பா சரியான போட்டி. ச்சே இதெல்லாம் வில்லன் சொன்னா தான் நல்லா இருக்கும். எனிவே ஐ லவ் திஸ் டைப் ஆஃப் அட்வென்ச்சர். ச்சே வாய மூடுற. மூணு வேளை மூக்க பிடிக்க தின்றீங்க. சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏண்டா லவ் பண்ண புதுசா ஒரு ஐடியா சொல்ல கூடாதா? புலே! நானே சொல்றா. சூப்பர் ஐடியா ஒரு ரோஜா பூண்ண கையில எடுத்துக்க பட்டா புதுசா ஒரு ஐடியா சொல்றாரா ரோஜா பூ எடுத்துக்க வெள்ளை டிரஸ் போட்டுக்க ஸ்லோ மோஷன்ல போ ஹே குரு லுக் தேர் குரு உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அங்க இருக்கறாலே அவ சுளுக்கு அதே சுளுக்க உனக்கு எடுத்தா எப்படி குரு கொஞ்சம் கத்தற படிப்பா ஆன் இமேஜினேஷன் போதும் கற்பனை அப்படியே உன் கழுத்து சாச்சுக்க தட்ஸ் நைஸ் இப்போ உன் கழுத்துல சுளுக்கு அவகிட்ட சொல்லி உன் சுளுக்கு எடுக்க சொல்றோம் அவ கால் உன் கழுத்துல பட்ட உடனே உன் மனசு தடுக்கு தடுக்குன்னு தாளம் போடும் அப்படியே காதல் வளரும் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கோங்க குரு நீங்க மோசம் வாங்க போய் சுளுக்கு எடுக்கலாம் அக்கா நான் வரேன் வாயே பக்கற கோலே கோவர வேலை வைத்திரியா வணக்கங்க வாங்கடா தம்பிகளா என்ன விசேஷம்
இன்னைக்கு பிரம்ம பிடிச்சிச்சா சுளுக்கு பிடிச்சிச்சுங்க எடுத்து சொல்றோம் தேவி அந்த சுளுக்கு சோறுல குழம்பு எடுத்தாமா சோத்துல பிசைஞ்சு சாப்பிடணுமா குழம்புன்றீங்க இந்தங்கப்பா ஒண்ணு இல்லம்மா தம்பிக்கு சுளுக்கு பிடிச்சிச்சா நீ போய் கொல்ல பக்க ஜான்சில் இருக்கா ஐயோ அந்த கொல்ல குறங்க அட பாப்பா சுளுக்கு இருக்காதா பாப்பா பாப்பாவுக்கு தான் சுளுக்கு இருக்கும் உங்க மாதிரி பீப்பாவுக்கு இருக்காது दर्शन நம்ம கருப்பியா கை கடக்க சூனியோ இந்த உலகத்திலே இல்லடா ஆமாண்ணே காசு வேணும்னா 5 10 வாங்கிக்கங்கடா காலங்கத்தால கா கான்னு கத்திட்டு இருக்கீங்க கருப்பியா செலவுக்கு ஒரு 5 கூட இந்தா போ ரொம்ப சந்தோஷம்டா அப்புறம் மாஸ்டர் நம்ம கிராமத்துல பசங்கள ஒழுங்கா கராத்தே கத்துறாங்களா இல்லையா ஏதோ போயிட்டு இருக்கு ஏய் கருப்பையா ஆ மரபணு போயிட்டு இருக்கே எங்கடா அதோ அதுக்கு தான் சொன்னேன் புரிஞ்சதா ஏய் கருப்பா கருப்பு தெரியா உன்னடா வளைங்க ஏய் ஜான்சன் ஜான்சன் எத்தனை சொல்றது என்ன கருப்பு தெரியான்னு சொல்லாத என்ன என் பொண்டாட்டி எங்கடா கூட்டு போற டவுனுக்கு கருப்பையா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் ஊமைக்கு மூக்க தொட்டா கோவம் வரும் ஏன்னா ஊமை கழுதுக்கு வாழை தொட்டா கோவம் வரும் ஏன்னா அது கழுத இந்த கருப்பனுக்கு இடுப்பு தொட்டா கோவம் வருது அது ஏன் அது கம்பியில வர கரண்ட் இடுப்புல பாஞ்சிடுச்சு அதான் இடுப்பு தொட்டா அப்பப்ப ஷாக் அடிக்குது உனக்கு கல்யாணம் ஆகாது சரி ஆச்சுன்னு வச்சுக்கப்பா முத ராத்திரி அன்னைக்கு உன் பொண்டாட்டி தெரியாதனமா உன் இடுப்பு தொட்டான்னு வச்சுக்கப்பா அவளுக்கு இதே மாதிரி அடிச்சிருவியா இது ஒரு வியாதி இந்த போய் கிண்டல் பண்றீங்களே பொறுக்கி பசங்களா ஏய் ஏய் புடிங்கடவனே யார பாரு பொறுக்கி பையன் சொல்ல நீ இந்த சில் பண்ணி எடுத்துறடா என்னையா பொறுக்கி பையன் குச்சிமிட்டை இதா குச்சமுட்டை ஆகட்டே ஆ ஆ ஆகட்டா நீ என்ன பண்ற இந்த குச்சமுட்டை வாயில வெச்சிட்டு அதோ உங்க மூலையில உட்கார்ந்துக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க நாங்க இந்த பையனை கிச்சிலிக்க பண்ணி வெடி காட்டுறோம் என்ன போப்பா போ அடிச்சு குரு ஒருத்தரு போடும் பொங்கி எழு இந்த பக்கம் கதாநாயகி அந்த பக்கம் வில்ல அங்க வாத்தியார் போஸ்ட் பூந்து விளையாடு எதுக்கு நம்ம ஓடிடலாம் ஆஃப் கோர்ஸ்
दैवते अच्छे தப்பே செய்யாது என் தலைவன் அடிச்சியே அது தண்டா தப்பு ஜூஜூபி தம்பி இந்த மாதிரி ஆச்சுடா நாற்று உத்தரவுக்குதான் தப்பு ஆமா நீ எங்க இருக்க வந்தேன் நீங்க எங்க எல்லாம் இருந்தீங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் தம்பி அண்ணு நீ எங்க இருந்தா நல்லா இருக்கும் அண்ணு தம்பி அண்ணு தம்பி நாளை நமதே கல்மன சார் கரையவே மாட்டேங்குது குரு பொதுவா பொண்ணுங்க 1 2 3 லே வந்துரும் இது 7 8 வரைக்கும் தாங்குது என்னால நம்பவே முடியல குரு இந்த காதல் டெஃபினட்டா என்னாச்சு அடிச்சடா திருப்பி அடிக்க வேண்டியதானே நீ குழந்தை இருக்கப்ப இப்படி தான் அடிச்சேன் என்ன ஆச்சு அடிச்சானே நீ நாராயணன் தானே நானே வேண்டா என்னடா அது கருகருன்னு இருந்த ஓ மீச இப்படி வெளுத்து போச்சு ஆமா இங்க மாத்திரம் என்ன வாழுது 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த மீச இன்னும் கருப்பா வருது சரியான மறையண்டா அது சரி இவனுக்கு உனக்கு எப்படி கை கலப்பு வந்துச்சு அது ஒண்ணு இல்ல நாராயணா ஒரு அட்ரஸ் கேட்கலான்னு இப்படிதான் கொடுத்தான் அடிச்சதுல பல்லு உளுந்துருச்சு வலி தாங்க முடியல நாராயணன் நல்லா மருந்து வச்சிருக்கா வீட்டுக்கு வாடா போட்டு விடுறேன் நாராயணா பைய எடுத்துக்கிறேன் தப்பா நினைக்காத நாயுடு அவன் இடுப்புல யாரு கை வச்சாலும் உடனே அடிச்சிடுவான் அது என்னடா என்னமோ சுசைன்னு சொல்லி அடிக்கிறான் சுசை இல்லடா சுசைனா அவங்க அம்மா பேரு இவனுக்கு 6 வயசா இருக்கும்போது இவங்க அம்மாளுக்கு மஞ்சக்காமால வந்து இறந்துட்டான் அவங்க அப்பா யாருன்னே தெரியல அனாதையா இருந்தான் பாக்குறதுக்கு கருப்பா பண்டி குட்டி மாதிரி கொழு கொழு கொழுன்னு இருந்தான்டா எனக்கு ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து வளர்த்தி எனக்கு தெரிஞ்ச தொழில் எல்லாம் சொல்லி கொடுத்து செல்லமா வச்சிருந்தேன் ஆனா அவனை சொல்றேன் அவனுக்கு ஏதாவது ஆனாலோ அவன் மேல எவனால கை வச்சாலோ என்னால தாங்க முடியாது ஆமா நீ வந்த விஷயத்தை சொல்லவே இல்லையே அது ஒரு பெரிய கதை நாராயணா என்னடா
வெயிட். ஏ மயிலே, அங்க ரெண்டு கிழ போட்டுக்கு போதே, அதுல உன்ன நான் எங்கேயோ பாத்துர்க்கண்டா. டேய், நம்ம குருவோட மாமனாரா? பக்கத்துல போறானே அந்த ஆளு. எங்கேயோ பாத்துர்க்கண்டா. அடிக்கடி பாத்துர்க்க. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. குரு, ரிவர்ஸ் சார். பாப்பேட் பாப்பேட், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சார். சார். அப்பவே சொல்லிடக்கூடாது. வெயிலும் மழையிலும் படுத்து சாகரிய சொல்லி இருந்தா என் வீட்டிலேயே தங்க வச்சிருப்பா. டாடி, இவர் உங்க ஃப்ரெண்டா? அத ஏன்டா கேக்குறேன்? அத தான்டா கேக்குறேன். மாமா, தம்பி, நான் அவனும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சவங்க. நான் ஸ்லைட் வாங்கினா அவன் பல்ப வாங்குவான், அவன் பல்ப வாங்கினா நான் ஸ்லைட் வாங்குவேன். இன்னும் சொல்ல போனா, பத்தாம் கிளாஸ் படிக்கும் போதே இவனுக்கு பையன் பிறந்து எனக்கு பொண்ணு பிறந்தா மாத்திக்கிறதுன்னு அப்பவே பேசிட்டோம். அவ்வளவு ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கோ? அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட கூடாதா? நீங்க எப்பமே லேட்டு பா. இப்ப மாத்திரம் என்னப்பா? நம்ம வீட்டிலே தேங்க்யோ. இல்ல மாமா. என்னங்கிறாரு? ஆளுக்காள் மாமா மாமாங்கிறீங்க. நான் எத்தனை பேர் இருக்கேன் மாமா? இல்ல அங்கிள், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ எங்களை விட்டு பிரிஞ்சுக்க மாட்டான். நோ, நம்ம அப்பப்ப பிரியறோம். பாத்ரூம் போகும்போது ஒன்னா சேர்ந்தா போறோம். பிரிஞ்சு போல அப்படிதான். நாயுடு, என் மக அருமையா சமைச்சு வச்சிருப்பா, வேணா சாப்பிட்டு போலாம். மாமா, நானு நீயும் தேண்டா. ஏன் வருவா? ஒன் மினிட் வாடா. டேய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாடா. நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. வளவளன்னு பேசாது. டைம் வேஸ்ட் பண்ணாம இதுல ஒரு 20 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் ஜனதா சாப்பாடு சாப்பிடுங்க. பச்சை எக்ஸ்ட்ரா ஒரு 5 வந்தா கூட. எதுக்கு? நம்ம ஊருக்குள்ள ஒரே ஒன்னு விட்டுருக்காங்க, ரொம்ப டேஸ்டா இருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பாடுல தயிரை கட் பண்ணுங்க, அதுல ஒரு 5 ரூபாய் மீறும். அதுல போறையோ ஓரையோ எது வேணாலும் சாப்பிடுங்க. அங்கிள், ஐ அம் கமிங் ஃபார் எ சாப்பாடு. நல்லா ஓய்வு எடுத்துட்டு காலையில பஸ்ஸுக்கு தான் போகணும். நானு டாடி, நீ இல்லாமலடா. ஏய் சிறுவர்களா, என் அருமை மாமா இன்னைக்கு ராத்திரி என்னை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. நவ் ஐ கோயிங் டு செல்போன் ஸ்லோ. பரவாயில்ல, மாடா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க. என்னது கலாங்குல் போட்ட மாதிரி? அப்பா என்னடா சோத்துல முடி? முடியா? அதை எடுத்து போட்டு சாப்பிடுப்பா. இல்ல மாமா, சோத்துல முடி இருந்தா என்னமோ சொல்லுவாங்களே. அது உறவு நீடிக்குன்னு அர்த்தம். அப்படியா மாமா? ஐயோ,